தமிழகத்தில் அரசியல் கட்சி தலைவர் இரண்டு பேர் சந்திக்கிறார்கள் என்றால் அது நிச்சயம் அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதற்கு உதாரணமாக தற்போது பாஜகவின் இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சந்திப்பு அமைந்துள்ளது. சமீபத்தில் அப்போலோ வருகை தந்திருந்த திருமாவளவன் தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வர பாஜக வலியுறுத்துவது தரம் கெட்ட அரசியல் என கடுமையாக விமர்சித்திருந்த நிலையில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் திருமாவளவனை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். ஆனால் நேற்றைய தினம் இவர்கள் இருவரும் சந்தித்திருப்பது சில சந்தேகங்களை எழுப்பினாலும் அரசியல் ரீதியிலான சந்திப்பு இல்லை என பொன் ராதாகிருஷ்ணனும் காவிரி விவகாரம் குறித்து பேசினோம், கூட்டணி குறித்தெல்லாம் அவர் பேசுவதற்கு வரவில்லை, நட்பு ரீதியிலான சந்திப்பு மட்டுமே என திருமாவளவனும் விளக்கம் அளித்துள்ளனர். ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜக அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வானை திருமாவளவன் நேரில் சந்தித்தது என்பதும் மோடியை பாராட்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கும் ஆளூர் சானவாசுக்கும் பாஜக குறித்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.